வணக்கம். நீ செய்ய போகிறது இடியாப்பம். அது தேவையான பொருள் பச்சை அரிசி மாவு 200 கிராம், தேங்காய் ஒரு மூடி திருவுனது, உப்பு தேவையான அளவு, ஏலக்காய் 2, ஆயில் 1 ஸ்பூன், தண்ணி 1 டம்ளர். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்குங்க. அதுலேயே ஆயில் உப்பு இது லேசாக சுட வச்சுக்கலாம். கரண்டி எடுத்து கலக்குங்க. உப்பு கரையிட்டோம். தண்ணி லேசாக சுடந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பெரிய பாத்திரத்தில் மாவு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிங்க. தண்ணி பத்தலனா அப்படி தண்ணி லேசாக சுட வச்சு ஊற்றிக்குங்க. இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. இப்போ மாவு ரெடியாச்சு. மாவு தொட்டு பார்த்தா நல்லா வெண்ணெய் மாதிரி சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுங்க. இப்போ இடியாப்பம் செய்யலாம். அடுப்பை வச்சு இட்லி பாத்திரம் வைங்க. அடியில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றி வச்சுங்க. கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இந்த மாதிரி இட்லி தட்டில் துணி போட்டு இந்த மாதிரி இடியாப்பம் குழம்பு ஒன்று எடுத்துங்க. எல்லாத்துக்கும் புழிஞ்சு வச்சுருங்க. அப்படி சுற்றியும் புழிஞ்சு வச்சிங்க. அதுக்குள்ள தண்ணி இந்த பக்கம் சூடாகட்டும். இப்படி சுற்றி புழிஞ்சி வச்சுட்டு இப்போ தண்ணி சூடாகிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இது தூக்கி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேகட்டும். மூடி வச்சுருங்க. இந்தாண்டு இடியாப்பம் வேகட்டும். அதுக்குள்ளே தேங்காய் பால் எடுத்துடலாம். ரெண்டு ஏலக்காய் போடுறேன். போட்டு விட்டோமா தண்ணி ஊற்றி 2 தடவை பால் எடுத்துங்க. தேங்காய் பால் எடுத்துருங்க. நல்லா புழிஞ்சிட்டு இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துடலாம். இப்போ 2 தடவை பால் எடுத்தாச்சு. நல்லா வடிகட்டிடுங்க. இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இதிலே சக்கரை போட்டு சாப்பிட்லாம். இந்த இடியாப்பம் மேலே சக்கரை தூவி தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு, எடுக்கலாம்.
இப்போ இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. கலர் மாறிடுச்சு பார்த்தீங்க. அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். சர்க்கரை இது மேலே தூக்கிக்குங்க. இடியாப்பம் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி.